Hi and hello, welcome to this channel, Dhronavikaash. The channel is Regulation 2017 Part 1. We will see the syllabus in the video. Now, we will see the topic. What is Regulation 2017? Who can BE? Latent admission eligibility? Industrial training and internship? Regulation 2017 வந்து பெர்மிட் பண்ணுமா பண்ணாதா எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் கம்பல்சரி போகணுமா, அப்படி போனால் மட்டும் தான் டிகிரி கிடைக்குமான்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் ஆன்லைன் கோர்ஸ் கம்பல்சரி பண்ணணுமா, கடைசி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து அதுக்கு தேவையா இல்லையான்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் ஃபுல் டைம் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட், ஃபுல் டைம் என்ன அப்படின்னா ஒரு செமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பீரியட் ஃபுல்லாகவே ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி. நார்மலாக ப்ராஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஓனாக நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளாக ஓனாக பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் கிட்ட இதில் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியலே பண்ணுறதுனால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இது பாசிபிலிட்டிக்கு வந்து இந்த ரெகுலேஷன் வந்து ஒத்துழைக்குதா இல்லையான்றதுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் வந்து இந்த ரெகுலேஷன் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த ரெகுலேஷன் என்ன சொல்லுதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஒன் பை ஒன்னாக இந்த ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒய் ரெகுலேஷன் 2017. இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2013 ரெகுலேஷன் இருந்துச்சு, இப்போ 2017 ரெகுலேஷன் இருக்குது. ஸோ 17 ரெகுலேஷன் தான் வந்து இருக்குது வந்ததுலேயே வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு ரெகுலேஷன் சொல்லலாம். இந்த ரெகுலேஷன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியை பக்கம் திரும்ப வச்சுருக்கு. ஏன்னா வந்து இதில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் ரெகுலேஷன் மாறுச்சு அப்படின்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்காது, சிலபஸ்லேயும் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. இப்போ சிலபஸ்லேயும் மாற்றம் இருக்குது, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போகிற ரூல்ஸ்லையும் நிறைய மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இந்த 17 ரெகுலேஷன் வந்து ரொம்பையும் ஒரு பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு 2017. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்குற ரெகுலேஷன் வந்து 17 ரெகுலேஷன் தான். ஏன்னா மற்ற எந்த ரெகுலேஷனுமே வந்து நார்மலாக படிச்சுட்டு போவாங்க, ஆனால் 17 ரெகுலேஷன் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தின ரெகுலேஷனு. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க 17. இந்த ரெகுலேஷன் எப்போ மாறும் அப்படின்னா இந்த 17லேருந்து அடுத்த ஒரு 4 வருஷத்தில், 17+4 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெகுலேஷன் 21 அப்படின்னு வரும். ஸோ அப்போயும் இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து பழைய ரூல்ஸே ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த 4 வருஷத்தில் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த 17 ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து அண்ணாஸ் ரெகுலேஷன் அஃபீஷியல் சைட்டு, அஃபீஷியல் அந்த PDF கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ரெகுலேஷன் 2017. ஸோ சிபிசிஎஸ் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிசிஎஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. சிபிசிஎஸ்னால் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், அதான் இந்த இதுக்கு அர்த்தம். ஸோ அஃபிலியேட் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வந்துருச்சு, அவங்ககிட்ட வந்து ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வச்சுருக்காங்க இந்த சிஸ்டம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா என்னென்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த 17 ரெகுலேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியை ஆஃபர் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல்லே பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் டெக்னாலஜின்னு இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ பிஇ மெக்கானிக்கல் அப்படின்னு ஒன்று கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிடெக் மெக்கானிக்கல்னு கோர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சிலபஸ் லைட்டாக அதில் மாறும். டெக்னாலஜி படிப்பாங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கனால. ஸோ டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங்கும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ரெகுலேஷன் வந்து. ரெகுலேஷன் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் எல்லா காலேஜுக்கும் பொருந்தும். அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுக்கு இந்த ரெகுலேஷன் பொருந்தாது, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே பண்ணுங்க, அதாவது அட்டானமஸ் காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜுக்கு அவங்க ரெகுலேஷன் இந்த ரெகுலேஷன் பொருந்தாதுன்னு இருக்காங்க. அண்ட் தென் அட்மிஷன், நீங்கள் வந்து பிஇ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹையர் செகண்ட் எக்ஸாமினேஷன் 10+2 கரிக்குலமில் படிச்சிருக்கணும். அதில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த இதில் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண கோர்ஸ் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 கோர்ஸுமே கம்பல்சரி படிச்சிருக்கணும் அந்த Part 3 அந்த கேட்டகரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஈக்குவலன்ட் கோர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் இந்த 3 கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் இன்ஜினியரிங் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் இதெல்லாம் படிக்கலை அப்படின்னா சொல்லியாக பாஸ் த ஹையர் செகண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் குரூப்ஸ் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் எடுத்துவங்க அந்த வொக்கேஷனில் இதில் வரணும் அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வரணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரிஸ்கிரைப் பண்ண கோர்ஸ்க்குள்ளே இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஇ படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அப்புறம் லேட்டர் என்ட்ரிக்கு
யார் எலிஜிபிள்னு பார்க்கலாம். லேட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செகண்ட் இயர் டைரக்ட் செகண்ட் இயர் சொல்லுவாங்க. டைரக்ட் செகண்ட் அதாவது தேர்ட் செமஸ்டர்லேருந்து, நீ ஆக்சுவலாக ரெகுலராக படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அதுக்கப்புறம் தேர்ட் செமஸ்டர் போவாங்க. ஸோ லேட் என்ட்ரி வரவங்க டேரெக்டாக என்ன செஞ்சுருவாங்க, தேர்ட் செமஸ்டர் வந்துடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. யாரும் லேட் என்ட்ரி படிக்கலாம் அப்படின்னா, டிப்ளமா இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இவங்க வந்து அவார்ட் பண்ண டிப்ளமோ டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து லேட் இன் அட்மிஷனுக்கு எலிஜிபிள். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களும் வந்து டேரக்ட் செகண்டே எலிஜிபிள், அது டிப்ளமோ படிச்சிடணும் கண்டிப்பாக. டிப்ளமோ வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண கோர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து லேட் இன்ட்ரி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ வந்து டூல் அண்ட் டிப்ளமோ மெக்கானிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை டூல் அண்ட் டேயாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் அலைட் கோர்ஸ் வேறு ஏதாச்சும் மெக்கானிக்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் பிஇ வந்து படிக்க முடியும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க முடியும். சரி, வேறு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது லேட் என்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து லேட் என்ட்ரி சேர முடியும். பிஎஸ்சி என்ன கேட்டகரியில் படிச்சுங்க அப்படின்னா, 10+2+3, அதாவது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அப்புறம் 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட் என்ட்ரி எலிஜிபிள். ஏன் இந்த 10+2+3 பேட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் 10th முடிச்சுட்டு அவங்க வந்து கரஸில் இந்த பிஎஸ்சி பண்ண முடியும். அப்படி அவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கரஸில் பிஎஸ்சி பண்ணாங்க அப்படின்னா லேட் என்ட்ரி எலிஜிபிள் கிடையாது. ஸோ பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லேட் என்ட்ரிக்கு எலிஜிபிள், இந்த 10+2+3 பேட்டர்னில் முடிச்சிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க தேர்டு செமஸ்டர்லேயும் ஃபோர்த்து செமஸ்டர்லேயும் எக்ஸ்ட்ரா 2 சப்ஜெக்ட் படிக்கணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்ட் செமஸ்டர்லேயும் ஃபோர்த் செமஸ்டர்லேயும் நார்மலாக உங்களுக்கு 6 தியரி சப்ஜெக்ட் இருக்கும், 3 லேப் இல்லை 4 லேப் இருக்கும். இந்த ஓட சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா, +2 தியரி சப்ஜெக்ட்டு தேர்ட் செமஸ்டர்லேயும் +2 தியரி சப்ஜெக்ட் ஃபோர்த் செமஸ்டர்லேயும் அவங்க கம்பல்சரி படிக்கணும். சப்ஜெக்ட் என்னங்கிறது யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. என்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஃபேக்கல்ட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் பார்த்தோம்னா, அந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அண்ட் பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிஇ அப்புறம் ஏரோநாட்டிக்கலாம் வரும் நினைக்கிறேன், ஏரோநாட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் வந்துடுது. ஸோ இந்த 6 பிரிவுக்குள்ளே தான் வந்து எல்லாமே வருது. சிவில் இசைப்பு தெரியல, சிதாந்தாலுமே இதுக்குள்ளே தான் வரும், இந்த 6 கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதில் பார்த்தோம்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ஹச்எஸ், பிஎஸ், இஎஸ், பிசி, பிஇ இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓஇ, இஇசி என்ன டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹச்எஸ் அப்படின்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ், இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் இங்கிலீஷு அண்ட் இன்ஜினியரிங் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ்லாம் வந்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் வரும். தென் பேசிக் சயின்சஸ் பிஎஸ், இதில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து பேசிக் சயின்ஸில் வந்துடும். தென் இன்ஜினியரிங் சயின்சஸ், இன்ஜினியரிங் சயின்சஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் இன்ஜினியரிங் சயின்ஸில், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் சயின்ஸில் வந்துடும். தென் ப்ரொஃபஷனல் கோர், ஸோ ப்ரொஃபஷனல் கோர்னு அப்படின்னா நம்ம கோர் சப்ஜெக்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா கினமெடிக்ஸ், மிஷினரி, தெர்மல் இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர். கண்டிப்பாக இதை படித்தால் தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர். இது இல்லாமல் மற்றதும் படிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஹச்எஸ், பிஎஸ், இஎஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் கோர்சஸ் இன்க்ளூட் எலக்டிவ் கோர்சஸ் ரிலேட்டிவ் ரிலவன்ட் டு த சூசன் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் பிரான்ச். ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ன்றது என்ன அப்படின்னா, உங்கள் கோர்ஸுக்கு அந்த எலக்டிவ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு 2 எலக்டிவ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் 1 அண்ட் 2 ரெண்டு எலக்டிவ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எத்தனை எலக்டிவ் இருக்கும் அதுலேருந்து ஒரு எலக்டிவும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு எலக்டிவில் 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 6 ஒரு எலக்டிவும், செகண்டு இதில் ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த 2வதுல ஒரு எலக்டிவ் எடுக்கலாம். நீங்கள் ஏ இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்கள சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ்னே இருக்கும், அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்து எலக்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓப்பன் எலக்டிவ், ஸோ ஓப்பன் எலக்டிவ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கலில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஈஸியில் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு நடத்துவாங்க, இல்லை நீங்கள் போய் ஈஸியில் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, இன்டர் டிசிப்ளினரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வெறும் மெக்கானிக்கல்லாம் அதை மட்டும் படி தெரிஞ்சக்கூடாது, ஈஸியில் அதை மட்டுமே படிக்கக்கூடாது.
இன்றைக்கி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மல்டி டிசிப்ளினரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலுமே எல்லா ஃபீல்டுமே வர மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கார் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ காரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸாக மாறிடுச்சு, இன்ஜின் வந்து ஃபுல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலாக போயிடுச்சு. ஸோ மெக்கானிக்கலோட எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட காரை ரன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே படிக்கின்றதுனால தான் ஓப்பன் எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த கோர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எப்படி எடுத்து படிக்கலாம், ஆனால் அதுக்கான ஃபேக்கல்ட்டி உங்கள் காலேஜ் அவைலபிலிட்டியாக இருக்கணும். நீங்கள் அங்கே டிபார்ட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து எடுப்பாங்க ஆள் நிறையா இருந்தாங்கன்னா. இது ஓப்பன் எலக்டிவ். எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் இதில் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இன்டர்ன்ஷிப், செமினார், ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ், கேஸ் ஸ்டடி, இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ். ஸோ அதாவது எம்ப்ளாயபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குற கோர்ஸ் தான் வந்து எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ். ஓகே. அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ், என்எஸ்ஓ இதெல்லாம் சேர்ந்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்எஸ்எஸ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் இருக்கணும். கிளாஸை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூட தெளிவாக சொல்லிட்டாங்க. வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கணும். இந்த கேம்ப் வில் நார்மலி பி டூ வெக்கேஷன் பீரியட். நீங்கள் கேம்ப் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிளாஸ் டேஜில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்க எப்போ இருக்கணும், வெக்கேஷன் டைமில், அதாவது இந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணணும்னு சொல்லி யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் கோர்சஸ் பெர் செமஸ்டர், ஒரு செமஸ்டரில் எத்தனை கோர்ஸ் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செமஸ்டரில் உங்கள் தியரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏழை தாண்டக்கூடாது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் லாஸ்ட் எழுதுனப்போ ஆறு செமஸ்டர் இருந்திருக்கும், ஆறு தியரி பேப்பர் இருக்கணும், ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஏழு தான் இருக்கணும். அண்ட் லெபார்ட்டரி கோர்சஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ், லேபு இல்லைனா வந்து ப்ராஜெக்ட்டு, செமினார் அந்த மாதிரி கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது நாளை தாண்டக்கூடாது. ஸோ ஈச் எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் மே ஹேவ் கிரெடிட் அசைன்ட் பெர் கிளாஸ் 4.4. ஹவவர் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்சஸ் பெர் செமஸ்டர் நாட் எக்ஸிட் 10. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற செமஸ்டர் வந்து 10 பேப்பருக்கு மேலே போகக்கூடாது. அது கரண்ட்டாக நீங்கள் படி அரியரை பற்றி பேசலை, ரெகுலராக நீங்கள் படிக்கிற பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா 9 பேப்பர் நார்மலாக வந்துடும், 6 தியரி ப்ளஸ் 3 லேப் வந்துடும், இல்லை அப்படின்னா 6 தியரி ப்ளஸ் 2 லேப் 8 இருக்கலாம். ஸோ மினிமம் 9 இருக்கும். அதிகபட்சம் போனால் 10 சப்ஜெக்ட் இருக்கலாம். 10க்கு மேலே உங்களால் செகண்ட் இயர்லேயோ, தேர்ட் இயர்லேயோ, ஃபைனல் இயர்லேயோ, ஃபஸ்ட் இயர்லேயோ கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, அதிகபட்சம் 7 தியரி சப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 4 லேப் இருக்கலாம். மொத்தத்தில் எப்படி கூட்டி பார்த்தாலுமே இந்த 10 தாண்டக்கூடாது. 10 தாண்டிச்சு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி வராது. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், எவ்வளோ கோர்ஸ் எழுத முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10. அண்ட் கிரெடிட் அசைன்மெண்ட் தேவையில்ல இந்த இப்போதைக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டி, எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எப்போ போகணுன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மே அண்டர்கோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஃபார் எ பீரியட் அஸ் ஸ்பெசிஃபைட் இந்த கரிக்குலம் டியூரிங் சம்மர் விண்டர் வெக்கேஷன். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க, இன்டர்ன்ஷிப்னா கம்பெனியில் போய் நீங்கள் ஒரு வாரம் தங்கி அதை பற்றி படிப்பீங்க. நீங்கள் அந்த எந்த ஒரு கம்பெனிகளும் போகலாம், ஒரு கார் ஒர்க் ஷாப் போகலாம், இல்லை ஆட்டோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். அங்கே போய்ட்டு 1 வீக் நீங்கள் தங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம். ஆனால் அது எப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலேஜ் டைத்தில் போகக்கூடாது, சம்மர் ஒரு விண்டர் வெக்கேஷனில் மட்டும்தான் அந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அந்த வெக்கேஷன் டைத்தை. இன் திஸ் கேஸ் இந்த ட்ரைனிங் ஹேஸ் டு பி அண்டர்கோன் கண்டினியூஸ்லி ஃபார் த என்டையர் பீரியட். நீங்கள் 2 நாள் வீக் டேஸில் மட்டும் போகிறேன், சனிக்கிழமை மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னிங்கன்னா அது வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்கள் ஒரு 1 வீக் போகிறீங்க அப்படின்னா கண்டினியூ 1 வீக் போகணும். எப்போ போகணும் அப்படின்னா வெக்கேஷன் பீரியட், அதாவது இந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் மட்டும்தான் போகணும், காலேஜ் ஒர்க் டேயில் போகக்கூடாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மே அண்டர்கோ இன்டர்ன்ஷிப் அட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆர் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் டியூ அப்ரூவல் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஃபார் த பீரியட் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த கரிக்குலம் டியூரிங் சம்மர் விண்டர் வெக்கேஷன் இன் லீவ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இன் லீவ் ஆஃப் அப்படின்னா பதிலாக, ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போகலாம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பதில் எங்கே அப்படின்னா யூனிவர்சிட்டியில் போகலாம், இல்லை ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போகலாம். இதே மாதிரி பீரியட் தான் அதுவும் எங்கே எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் விண்டர் வெக்கேஷன்லேயும் சம்மர் வெக்கேஷன்லேயும், அது வெக்கேஷன் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சம்மர் ஹாலி இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ரீஓப்பனிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 டேஸ் இருக்கும், நீங்கள் அந்த பீரியட் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கிளாஸ் டீச்சர்க்கானது கொண்டும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த ரெகுலேஷன் வந்து சம்மதிக்கலை. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கிளியராக கொடுத்ததில்லை, இந்த ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து கிளாஸ் டேஜில் போகக்கூடாது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கோ ஃபார் அட்லீஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் விசிட் எவ்ரி இயர்.
ஸ்டார்டிங் ஃப்ரம் த செகண்ட் இயர் ஆன் தி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் செகண்ட் இயர் வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சாதாரண ஐவின்னு சொல்லுவாங்க, கம்பல்சரி ஒரு ஐவி நீங்கள் போயே ஆகணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு ஐவி நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் எலிஜிபிலிட்டி இந்த டிகிரி கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜுக்கு. ஸோ ஹெட்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் சார் இன்ஸ்டியூட் தட் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் திஸ் ரிகார்ட். ஸோ நீங்கள் வந்து ஐவி வந்து கம்பல்சரி போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே ஃபுல் ஆகும். அந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ், ஸோ வேல்யூ ஆடட் கோர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சப்ஜெக்ட் வந்து விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சிலபஸ் அவங்களே ஒன்று ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அவங்க வந்து அப்ரூவல் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அது பிரின்ஸிபால் சைன் பண்ணி அவங்க வந்து அகாடமிக் கோர்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் படிக்கிறேன்னா அதை படிச்சுக்கலாம். அந்த வேல்யூ கோர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 1-credit கோர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 1 2-credit கோர்ஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஆப்ஷனலி அப்படின்னு கொடுக்குறது என்ன அப்படின்னா ஆப்ஷனலாம் நீங்கள் வந்து வேணும்னா படிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேணாம் எனக்கு இருக்கிற சிலபஸ் இது சப்ஜெக்டே போதும் அப்படின்னா நீங்கள் அதை படிக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்து ஆன்லைன் கோர்சஸ், இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து கம்பல்சரி படிக்கணும்னு கேட்டால் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். இந்த எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் செமஸ்டர், அதாவது 8th செமஸ்டரில் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக எந்த ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி அவார்ட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் திருப்பி நீங்கள் படித்து தான் எழுதணும். ஸோ இதை படிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே பெர்மிட்டட் டு கிரெடிட் ஒன்லி ஒன் ஆன்லைன் கோர்சஸ் ஆஃப் 3 credit வித் அப்ரூவல் ஆஃப் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஸோ 3 credit உள்ள ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க படிக்கிற அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக தான் இருக்கணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸ்விச் ப்ரொவைடட் வித் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் வில் பி ப்ரொவைடட் பை த சென்டர் ஆஃப் அகடமிக் கோர்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம். இது எப்போ இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் அகடமிக் கோர்சஸ் வெப்சைட், அதாவது அனானஸ் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்களே போஸ்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இன்னும் வரலை, 8 செமஸ்டர் நீங்கள் வரும்போது வந்து உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் கிடைக்கும். த ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு அப்டெயின் சர்டிஃபிகேஷன் ஆர் கிரெடிட் டு பிகம் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் த என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் பை த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் 8 செமஸ்டர் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கினா மட்டும்தான் 8 செமஸ்டர் எழுத முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஆன்லைன் கோர்சஸ் டேக்கன் அப் பை ஸ்டூடெண்ட்ஸ் சுட் பி சென்ட் டு த கண்ட்ரோல் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் அகடமிக் கோர்சஸ் 1 month பிஃபோர் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். ஸோ என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, எந்தெந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அந்த படிக்க விருப்பமாக எத்தனை பேர் வில்லிங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த சென்டர் ஆஃப் அகடமிக் கோர்சஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து பிரின்ஸ் மூலமாக போயிருக்கணும். இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. என் செமஸ்டர்னா 8 செமஸ்டர், 8 செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட் சொல்லணும் இல்லையா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு, அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஷால் பி பெர்மிட்டட் டு கேரி அவுட் த ஃபைனல் இயர் செமஸ்டர் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபார் 6 month இண்டஸ்ட்ரி ஆர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து 6 மாதமே ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியிலே இருக்கலாம், இங்கே வரணும் அவசியமே இல்லை, காலேஜுக்கு வர அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட் சுட் நாட் ஹாவ் கரண்ட் அரியர்ஸ் அண்ட் ஷால் ஹாவ் சிஜிபிஏ ஆஃப் 7.50 என்ற போ, அதாவது இப்போ நீங்கள் கரண்ட் அதாவது அரியர் வச்சுருக்கலாம், நீங்கள் அரியர் வச்சுருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த 6th செமஸ்டர் உள்ளே போகும்போது ஒரு அரியர் கூட அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் சிஜிபிஏ வந்து 7.5 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அண்டர்கோ த 8th செமஸ்டர் கோர்சஸ் இந்த 6th and 7th semesters. 8th semesterல 3 subject தான் இருக்கும், அந்த 3 subjectில் இல்லை 3-4 இருக்கும். இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் 6th semester 7th semesterலையும் எழுதி கிளியர் பண்ணிடலாம். ஸோ 8th semester சப்ஜெக்டில் உங்களுக்கு இருக்காது, 8th semester வரும்போது வெறுமே ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ முன்னாடியே படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இது என்ன செய்யணும் அப்படின்னா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு 7th-8th முன்னாடி வந்து 6th semester நீங்கள் உள்ளே போகும்போதே அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துடணும். இதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர் என்ன பண்ணணுங்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், இங்கிலீஷாக வந்து மினிமம் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தமிழில் ஒரு சில இதில் இருக்குது, யூனிவர்சிட்டிக்குள்ளே மட்டும் தமிழ் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ மற்ற அஃபிலி காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக மினிமம் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம இங்கிலீஷ் 2017 பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம்.
உங்கள் டவுட்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இதில் டவுட் வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க, இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெகுலேஷன் 2017 பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.